Hi friends, welcome to Jothi with Samuel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறுதானிய குழி பணியாரம் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. சிறுதானிய மாவு, உப்பு, சோடா போட்டு கலக்கி இந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உளுந்து, கடலப்பருப்பு, கடுகு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடும், கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடும், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இது நல்லா லைட்டாக பொரிஞ்ச உடனே வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய். வெங்காயம் வதக்கிறதுக்கு சால்ட் கொஞ்சம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்து ஒரு கலக்கி கலக்கி மாவோட இந்த அளவுக்கு வதக்கி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ குழிப்பணியாரம் செட்டில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சேர்த்துக்கினா தான் குழிப்பணியாரம் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இந்த வாழை மட்டை வச்சு இப்படி இது பண்ணிடுவோம். எல்லாத்துலேயும் மாவு சேர்த்துட்டு ஒரு சைடு வேகட்டும், அதுக்காக பிளேட் எடுத்துக்கலாம். எல்லாம் திருப்பி விட்டாச்சு, இது கொஞ்ச நேரம் வேகட்டும், திருப்பி விட்டுக்கலாம். இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு அமுத்தி காட்டுறதுலே தெரியும். பிரிச்சியும் காமிக்கிறேன் எப்படி நல்லா உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்திருக்குது. நம்ம எப்பயும் போல் தோசை மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.